தமிழ்நாட்டிற்கு தலைமை செயலாளர் சண்முகம் தற்பொழுது ஒரு பிரத்யேக தகவலை அளித்திருக்கிறார். அடுத்த 15 நாட்களில் 5 மாவட்டங்களில் கொரோனா தொற்று உச்சம் தடும் என அவர் தெரிவித்திருக்கிறார். ஊரடங்கு தளர்வால் கோவை, சேலம், திருவண்ணாமலை, நாகை, கடலூர் மாவட்டங்களில் கொரோனா அதிகரிக்கும் என தற்பொழுது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் பிரிவு ஆசிரியர் திரு சிவக்குமார் இணைக்கிறார். வணக்கம் சார். அடுத்த 15 நாட்கள்ல 5 மாவட்டங்களில் கொரோனா தொற்று உச்சம் தொடும் அப்படின்னு தலைமை செயலாளர் சொல்லியிருக்கிறாரு. தற்பொழுது ஊரடங்கு தளர்வு அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த 5 மாவட்டங்களில் கடந்த சில நாட்களா கொரோனா தொற்று அதிகரிச்சுட்டே வந்தது, இன்னும் 15 நாட்கள்ல இன்னும் தொடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள். ஒரு 2 தினங்களுக்கு முன்னாட ஒரு மீட்டிங் இருந்தது, சீஃப் செக்ரட்டரி மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவங்களோட மீட்டிங் இருந்தது. அதில் சிஎம்மும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அந்த மீட்டிங்கில் இது வந்து மிச்ச எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கும் ஹாஸ்பிட்டல்ஸில் எல்லா கேஸையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கொண்டு போக வேண்டாம், பாசிட்டிவ் ஆனாலே உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகணுங்கிற அந்த இது தேவையில்லை, பாசிட்டிவ் ஆனால் ஃபஸ்ட்டு கேர் சென்டரோ இல்லை ஹோம் குவாரண்டைன் இருக்கும், ஹோம் குவாரண்டைன் இருக்கும். அது தவிர உங்களுக்கு வந்து அதுக்கு மேலே வேணும்னா கேர் சென்டர் இல்லை ஆரம்ப சுகாதார நிலையம் இந்த மாதிரி இடத்துக்கு முதல்ல போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போக வேண்டியது மட்டும் ரொம்ப சீரியஸாக இல்லை டயபெட்டிஸ் இருக்குது, ஹார்ட் இது ப்ராப்ளம் இருக்குது, அவங்க மாதிரி அந்த மாதிரி கேசஸ் மட்டும்தான் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா ரொம்ப போய் ஸ்ட்ரெஸ் பண்ணாலும் அங்கேயும் அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது டிஸ்ட்ரிக்ட் லெவலில். அதனால் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெடி பண்ணிங்க எங்கன்ட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கும் பேசியிருக்காங்க. இந்த 5 மாவட்டங்களுக்கு தனியாகவே உங்களுக்கு வந்து பண்ணணும், நீங்கள் வந்து ரெடி பண்ணணும். அந்த கல்யாண மண்டபம் மற்றும் அங்கே இருக்கிற பிடபிள்யூடியில் இருக்கிறவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைமை செயலாளர் மூலமாக எல்லாருக்கும் மெசேஜ் போயிருக்கேன். இந்த 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் மெயினாக தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சார். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சாரதா இணைகிறார். சாரதா, இனி நீங்கள் தொடரலாம். மேலே குறிப்பிட்ட தகவல்கள் தொடர்பாக எந்தெந்த மாவட்டங்களில் பாதிப்பு அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது, அதற்கு தமிழக அரசு வரக்கூடிய நாட்களுக்கு எவ்வளவு தயாராக இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களுடன் சுகாதாரத்துறை செயலர் நம்மிடையே இருக்கிறார். இப்போ நாகை, திருவண்ணாமலை, கடலூர், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பாதிப்பு அதிகரிக்கலாம் அப்படின்னு கடந்த சில நாட்களில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்க முடியுது. இப்போ அந்த மாவட்டங்களில் பிரத்யேகமாக நம்ம எடுக்கக்கூடிய தடுப்பு நடவடிக்கைகள் என்னவா இருக்கு, என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருக்கோம் அந்த மாவட்டங்களை குறிப்பாக? தமிழ்நாடு பொறுத்தவரை ரொம்ப ஒரு ஸ்டேபிளாக நம்ம வந்து மருத்துவ வல்லுநர்களின் கருத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி மாநில முதலமைச்சரும் ரெகுலராக கலெக்டர் கான்ஃபரன்ஸ் தலைமை செயலர் மூலமாக சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் நமக்கு கை கொடுத்தது அக்ரெசிவ் ஃபீவர் கேம்ப்ஸ். நம்ம என்ன ஒன்று பார்த்தோன்னா பப்ளிக்கு பக்கத்திலே ஃபீவர் கேம்ப் போடுறது, அதே மாதிரி நம்பரை பார்த்து பயப்படாமல் அவங்கள வர வச்சு பாசிட்டிவாக கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி இது பரவும்போது அர்பன் ஏரியா ரூரல் ஏரியான்னு நம்ம பார்க்கணும். இப்போ சென்னை வந்து டோட்டலி அர்பனைஸ்ட் ஏரியா, இந்த பர்டிகுலர்லி நாகப்பட்டினம், கடலூர், திருவண்ணாமலை, சேலம், அதே மாதிரி நம்மளோட லாஸ்ட்டாக நம்ம கோயம்புத்தூர் கூட, கோயம்புத்தூர் அந்த பெல்ட்டில் எங்கே வந்து ஏற்கனவே டிசீஸ் ஸ்ப்ரெட் கம்மியாக இருந்தோ அந்த ஏரியாவில் தான் இதோட ரேப்பிடிட்டி அதிகமாக இருந்தது நாங்கள் பார்க்குறோம். அங்கேயும் இதே மாதிரி 10 மடங்கு கூடுதல் டெஸ்ட் பண்ணி டெக்னிக்கலிங்க கடந்த 2-3 நாட்களாக ஒரு ஸ்டெபிலிட்டி தெரியறது. ஆனால் டூ ஏர்லி டு கால், நம்ம சொல்லுவோம் இல்லையா ரொம்ப இந்த ஸ்டெபிலிட்டியை தெரிஞ்சோ இங்கே கொஞ்சம் நம்பர் குறைவானதை வச்சு நம்ம கணக்கீடு பண்ணுவோம். அங்கே 2 ஸ்ட்ராட்டஜிஸ்ங்க. அர்பன் ஏரியாஸ் பொறுத்தவரை அக்ரெசிவ் கேம்ப்ஸு டெஸ்டிங், ரூரல் ஏரியா பொறுத்த வரைக்கும் நாங்கள் அங்கே இருக்கிற சுயதிக் குழுக்கள், உள்ளாட்சி அமைப்புகள் எங்கெங்கே இருக்கோ அவங்களையும் இன்வால்வ் பண்ணி இந்த அக்ரெசிவாக இந்த ஃபீல்ட் லெவலில் அவங்களையும் ஃபோக்கஸ் ஏரியா எங்கே கேஸ் வருதோ பேக் ஒர்க் பண்ணி நடவடிக்கை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி மருத்துவ கட்டமைப்பை
இன்க்ரீஸ் பண்ணோம். ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் ஏசிம்டமேட்டிக்காக நம்ம வந்து கோவிட் கேர் சென்டர் அதிகப்படுத்தி அங்கே வச்சோம், ஏற்கு ஆக்சிஜன் பெட்ஸோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கோம். இப்போ ஊரடங்குக்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த நேரத்தில் கேசஸ் இன்னும் அதிகமாகலாம் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு தயாராகி இருக்கோம், பெட் ஷார்ட்டேஜஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துகிட்ருக்கோம்? தமிழ்நாட்டில் வந்து என்னச்சுன்னா, நம்ம முன்னாடியே இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு ஏற்கனவே கொஞ்சம் சேலஞ்சஸ் முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணதுனால எல்லா ஏரியாலையும் அட்வான்ஸ் ஆக்ஷன் எடுத்து இன்னைக்கு முதல்ல படிப்படியாக 50,000 75,000 ஒரு காலத்திலிருந்து இப்போ 142,000 வரைக்கும் படுக்கை வசதியை இன்க்ரீஸ் பண்ணோம். குறிப்பாக ஐசியூ பெட், ஆக்சிஜன் பெட், ஹைஃப்ளோ நேசல் ஆக்சிஜன், அதே மாதிரி நம்ம சிபேப் போன்ற எந்த கருவி தேவையோ, அதே மாதிரி மருந்துகளை பொறுத்த வரைக்கும் அந்த மறைந்த அரைந்த இன்க்ளூடிங் சில சமயம் மயிலாடுது போன்ற அடுத்த லெவலில் கூட கொண்டு போய் சென்று பண்ணியிருக்கோம். இந்த தயார் நிலை பண்ணியிருக்கோம். பட் இது வந்து ஒரு ரொம்ப குரூஷியலான ஸ்டேஜ். நீங்கள் பார்ப்பீங்க தட் தமிழ்நாடு வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணிட்டு எல்லா மாவட்டத்திலையும் 10 மடங்கு அதிகம் டெஸ்ட் பண்ணதுனால நம்ம கடந்த பல நாட்களாக நிறைய பேர் கூட அதை கேட்பாங்க, என்ன சார் கரெக்டாக 5,900 6,000 அப்படின்னு. அது நான் இதுவும் ஒரு வாய்ப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னாருன்னா ஏதாவது ஒரு மாவட்டத்தில் கெயின் பண்ணுறோம். தட் இஸ் சென்னையில் 1,291 போய் நம்ம குறைக்கிறோம். முதல்ல 2,000 இருந்தது. குறைக்கும் போது அந்த நேரத்தில் பக்கத்து சென்னை சற்றியுள்ள மாவட்டத்தில் 1,200 ஆகுது. அங்கே நல்லா கண்ட்ரோல் பண்ணும்போது என்னாருதுன்னா இல்லாத மாவட்டத்தில் அவங்க 50 ஒரு நாளைக்கு 20 கொடுக்கக்கூடிய மாவட்டம் 100 150. ஆனாலும் நம்ம இன்றைக்கி 85,000 டெஸ்ட்டு ஆர்டிபிசிஆர் பண்ணக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இந்த டெஸ்ட் இப்போ நீங்கள் டெல்லியில் கூட சவாலாக வந்தது, நிறைய ஆன்டிஜன் டெஸ்ட் பண்ணிட்டாங்க, நெகட்டிவ்ஸ் வெளியில் பண்ண இன்றைக்கி நேற்றுக்கு 4,000 கேஸு, மகாராஷ்டிராவில் 73,000 கேஸ். இதெல்லாம் இருக்கும்போது நம்ம அவர்களை பார்த்து நம்ம நல்லா பண்ணியிருக்கணுங்கிற திங்கிங் இல்லாமல் அவர்களுக்கு மாதிரி உள்ள நிலைமை நம்ம வரக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் ஒரு 2 நாள் முன்னாடி கூட முதலமைச்சர் கூட்டத்தை கூட்டினார்கள். எல்லாருக்கும் என்னோட அன்பான வேண்டுகோளுங்க, டக்குன்னு தளர்வுகள் வந்துடுது, இனிமேல் இந்த நோய் கிடையாது, அந்த திங்கிங்கை விட்டு தயவுசெய்து இந்த மாஸ்க் 100% மாஸ்க் பப்ளிக் ஏரியாவில் போட்டால் இந்த நோய் இருப்பிடம் இல்லாமல் போகும். இது பண்ணாதனால தான் நமக்கு இந்த பிரச்சனைகள் ஒவ்வொரு இடத்துல வருது. இதை தான் நான் கன்வே பண்ண விரும்புகிறேன். இப்போ நம்ம சென்னையில் வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவே 2,000 மேலெல்லாம் கேசஸ் போயிருந்தது பார்த்தோம். ஸோ அப்படி இருந்து நம்ம கண்டெயின் பண்ணியிருக்கோம் சென்னையில். இப்போ சென்னையில் கற்றுக்கிட்ட பாடத்தை மற்ற மாவட்டங்களில் ரெப்ளிகேட் பண்ணி ஒரு ஸ்பைக் வராது அப்படின்னு நம்ம உறுதி அளிக்க முடியுமா? எப்படி தயாராகிருக்கோம்? இது எங்களுக்கு ரொம்ப ஒரு எல்லா பாடத்துலேயும் ஒரு நல்ல செய்தி நான் கற்றுண்டது என்னென்னா, டெடிக்கேட்டட் ஒர்க், ஹார்ட் ஒர்க், பிளான்டு திட்டமிட்டு செயல்படுறது. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் கோலே வந்து என்னென்னா பாசிட்டிவிட்டி ரேட் நம்பர் இல்லை, 100 பேர் டெஸ்ட் பண்ணால் 10க்கு குறைவாக இருக்கணும் பாசிட்டிவ், அதுக்கு டெஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அப்சல்யூட் நம்பரை குறைக்கணும். 3வது டிசீஸ் ஸ்ப்ரெட்டை கான்டாக்ட் ட்ரேசிங் பண்ணி பண்ணணும், இறப்பு வீதத்தை கொடுக்கணும். இதை சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறதுனால அதுக்கு அடுத்தது மதுரை இன்னைக்கு லோவஸ்ட்டில் போயிட்டாங்க, விருதுநகர், தேனி அந்த மாதிரி அவங்க சென்னையை ரெப்ளிகேட் பண்ணி, இதே மாதிரி தான் கோயம்புத்தூரும் கடலூரும் ரெப்ளிகேட் பண்ணி சேலத்துலேயும் ரெப்ளிகேட் பண்ணி இன்றைக்கி ஸ்டேபிள் ஆகிருக்கு. ஆனால் இதை பார்க்கணும். இதே நேரத்தில் கம்மியாக இருக்கக்கூடிய நாமக்கல், தர்மபுரி அந்த மாவட்டத்துலேயும் நாங்கள் பார்க்கணும், அங்கே கம்மியாக இருக்குங்கிற கேஷுவலாக நம்ம விட்டுக்கூடாது. ஸோ 24/7 கண்ட்ரோல் இதில் பார்க்குறோம். என்னோடய மீண்டும் மீண்டும் என்ன, நேற்றைய தினம் கூட நீங்கள் தடுப்பூசியை பற்றி ஒரு சில சவால்கள் வந்திருக்கு. நிறைய பேர் எங்கள்கிட்ட மருந்து வந்துருத்தா சார், தடுப்பூசி வந்துருத்தான்னு. நம்ம கைக்குள்ளேயே சிடிசி அட்லாண்டா WHO சொல்கிறது மிக வலுவான தடுப்பு மாஸ்க்கு, அதை நம்ம பயன்படுத்தாமல் இன்னைக்கு ஆராய்ச்சியில் வரக்கூடிய தடுப்பூசியை பற்றி பேசிகிட்டே இருக்கோம். விஞ்ஞானிகள் அதை டெஃபினட்டாக பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்கணும். ஓகே, ஆனால் அதே நேரத்தில் நம்ம கையில் இருக்கிற தடுப்பு ஆயுதத்தை நம்ம மறந்து விடாமல் தள்ளி நிற்கிறது, தடு இதை போடுறது, தயவு செய்து அதை ஒரு ஏதோ வேண்டுகோள்னு நினைக்காம நம்ம நம்மளோட கடமைன்னு நினைக்கிறோம். அதனால தான் இந்த ஃபைன் சிஸ்டமே கொண்டு வந்திருக்கோம். ஏதோ ஃபைன் போட்டு நமக்கு அதனால் ஃபைன் கிடைக்கிறதுங்கிற எண்ணமே கிடையாது. அதே மாதிரி நிலையான, இப்போ முக்கியமானதுங்க, 7ஆம் தேதியிலேருந்து பஸ் விடுறோம், அதே மாதிரி பல தொழிற்சாலைகள் வருது, நிலையான வழிமுறைகள்னு சொல்கிறாங்க. அது ஏதோ ஒரு விருத்து காகிதம்னு நினைக்கக்கூடாது. ஒரு அரசாணை வருவாய் மற்றும் பேரிடர் துறையில் மிக முக்கியமான நிலையான வழிமுறைகள், அதை 100% பின்பற்றோம்.
நான் ரொம்ப பெருமையாக சொல்லக்கூடியது இஓசி, நம்மளோட வருவாய்த்துறையோட இஓசி, அது இவ்வளோ கடுமையாக அவன் கடைபிடிக்கிறதுனால ஒரு பாசிட்டிவ் கேஸ் கூட இல்லை. அதே இடத்துல பல இடங்களில் இதை பின்பற்றாத அலுவலகங்கள், தனியாராக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி. அதே மாதிரி சென்னையில் நான் பார்க்கக்கூடிய ஒரு கேஷுவல் அப்ரோச்சுங்க, பார்க்கில் போகிறாங்க, குழந்தைக்கு போட மாட்டேங்கிறாங்க. அதே இந்த நேரத்தில் இது ஏதோ இல்லைங்க, நம்ம கண்ட்ரோலில் இருக்கோம், மும்பையில் தான் அப்படின்னு நினைக்காதுங்க. இந்த நோய் வந்து எங்கேயும் வரலாம், எதுலேயும் வரலாம்ங்கிறது அந்த நோய் தன்மை அப்படி இருக்குது, ராப்பிட் ஸ்ப்ரெட் இருக்குது. ஸோ நம்ம நல்லா போயின்ட்டுருக்கிற நேரத்தில் உங்களோட ஒத்துழைப்பு தான் ரொம்ப கிரிட்டிக்கல் இந்த நேரத்தில். அதுதான் நான் உங்கள் தொலைக்காட்சி மூலமாக, பல தொலைக்காட்சி மூலமாக இதே கருத்தை தான் நாங்கள் வலியுறுத்திருக்கோம். வரக்கூடிய நாட்களுக்கு அரசு எப்படி தயாராகி இருக்கிறது மற்றும் பொதுமக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் விரிவான தகவல்களை சுகாதாரத்துறை செயலர் நம்மிடையே பகிர்ந்து கொண்டார். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சாரதா. கோவை மாவட்டத்தில் கொரோனா பாதிப்புகள் 20,000 கடந்துவிட்டது.